வேம்பாரிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்த முயன்ற 1200 கிலோ விரலி மஞ்சளை கடலோர காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வேம்பார் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு மருந்துப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து தூத்துக்குடி மாவட்ட மரைன் காவல் ஆய்வாளர் சைரஸ், உதவி ஆய்வாளர் தாமரை செல்வி, சிறப்பு உதவி ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் சில காவலர்கள் புதன்கிழமை காலை கடற்கரையோர பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேம்பார் பெரியசாமிபுரம் கடற்கரையிடையே சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 2 மோட்டார் பைக்குகள் மற்றும் டிராக்டரை சோதனையிட்டனர். சோதனையின் போது டிராக்டரில் 34 சாக்கு மூட்டைகளில் 1200 கிலோ விரலி மஞ்சள் இருந்தது. வேம்பாரிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த மஞ்சள் மூட்டைகளை பறிமுதல் செய்த மரைன் காவல்துறையினர் அவற்றை சூரன்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து சூரன்குடி காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.